சிவாய. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் சாமி, உங்க பேர் என்னங்க? டி குருமூர்த்தி சிவம். குருமூர்த்தி சிவம். ஓகே. இந்த கோயில்ல எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? நாங்க 30 வருஷமா இருக்கோம். 30 வருஷமா இந்த கோயில்ல தான் இருக்கீங்க. இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு சொல்றீங்களா சாமி? கோவை மாவட்டம் சத்தியமங்கலம் மைசூர் நெடுஞ்சாலையில் அன்னூரிடம் பகுதியிலே இவ்வூரானது அமைந்துள்ளது. மேற்படி திருக்கோவில் சாமியின் பெயர் மன்னீஸ்வரர் என்று பெயர் பெற்றுள்ளார். அம்பிகையின் பெயர் அருந்தவ செல்வி. இந்த ஸ்தலமானது சேரமன்னர் காலத்தில் கொங்கு சோழர்களால் கட்டப்பட்ட திருத்தலம். இந்த சிவாலயமானது சுயம்புமூர்த்தி, சுவாமி யாரும் பிரதிஷ்டை செய்ததில்லை, சுயம்புமூர்த்தி தானாக சுவாமி உத்பவமானவர். இந்த ஸ்தலபுராணத்திலே விசேஷமாக சுவாமி பறவை வடிவமாக வந்து இங்கு காட்சியளித்ததாக ஸ்தலபுராணத்தில் கூறியுள்ளது. அதன் சுருக்கமாக ஸ்தலபுராணத்தை காண்போம். இன்னொரு காலத்திலே வேடர்கள் யாவும் வன்னி மரம் போன்ற வன்னிக்கிழங்குகள் பறித்து உண்டும் காலத்திலே இவ்விடத்தில் வேடனுக்கு ஏதும் உணவு கிடைக்காத பட்சத்தில் ஒரு மரத்தில் கீழ் அமர்ந்து இன்று நமக்கு உணவு ஏதும் கிடைக்கவில்லை என்று போசித்த வண்ணம் இருந்த நொடியிலே தூரத்திலே ஒரு மரம் ஒன்று கண்ணில் தென்பட்டுள்ளது. நமக்கு ஏதோ ஒன்று உணவுக்கு கிடைத்துள்ளது என்று அவ்வேடன் ஆர்வமாக அந்த மரத்துக்கு அடியில் சென்று ஏதேனும் நமக்கு கிடைக்கும் என்று அவர் அந்த மரத்தை தோண்டி பார்க்கிறார். தோண்ட தோண்ட அந்த மரமானது கிழங்கு ரூபமாக இருந்து கீழே செல்கிறது. மேலும் தோண்டி அந்த கிழங்கை எப்படியும் எடுத்து விடலாம் என்று முயற்சி செய்கிறார். அவரது முயற்சி பலிக்கவில்லை. அவருக்கு ஏதும் தென்படாமல் புளியை எடுத்து அடித்து அந்த மரத்தை வெட்டிவிடலாம் என்று வெட்டும் சமயத்திலே அந்த மரத்திலிருந்து ரத்தம் பீறிட்டு வருகிறது. மரத்திலிருந்து எப்படி ரத்தம் வரும் என்று அந்த வேடனுக்கு புலப்படவில்லை. ஆனால் பக்கத்தில் இங்கு சேவூர் என்று திருப்பணி நடந்து கொண்டிருந்த சமயத்திலே அவ்விடத்தில் சிற்றரசர்களிடம் அந்த வேடன் மற்றும் ஊர்பகுதி மக்கள் யாவரும் சென்று முறையிடுகிறார்கள். முறையிடும் பொழுது அந்த கொங்கு சோழர் மன்னர் காலத்திலே ஆண்ட அரசர்கள் யாவும் வந்து அந்த வேடன் சொன்ன இடத்தை பார்த்து அவர்களும் மேலும் பரிசோதனை செய்து என்ன இருக்கிறது என்று பார்க்கிறார்கள். அவர்களுக்கு எதுவும் புலப்பட விடாததால் வானத்தில் அசரீரி தோன்றி இவ்விடத்தில் லிங்கரூபமாக பறவை வடிவமாக நான் வந்து காட்சியடிக்கிறேன் என்று அசரீரி தோன்றி சொல்லியுள்ளது. ஆதலால் சாமி வந்து பறந்து வந்து உட்கார்ந்ததாக இங்கு ஐதீகம். பறவை வடிவத்தில் சாமியின் காட்சி கொடுக்கிறார். அந்த வேடர்களும் ராஜாவும் நாங்கள் செய்தது தவறுதான், எங்களை மன்னித்தருள வேண்டும் என்று அவர்கள் முறையிடுகிறார்கள். மன்னித்து அருள் புரிந்ததனால் சாமியின் பெயர் மன்னீஸ்வரர் என்று பெயர். அந்த வேடனின் பெயர் அன்னி. அதனால் இவ்வூருக்கு அன்னியூர் என்று பெயர் வந்தது. தற்பொழுது அது மருவி அன்னூர் என்றும் பெயருள் இப்பொழுது இருக்கிறது. அந்த ராஜா வேடனை வந்து நாங்கள் பண்ண இந்த தவறு வந்து எங்களோட 21 தலைமுறைக்கு அது பாதிப்பு இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக அவங்க வந்து வேண்டிட்டு அந்த தீபம் பற்ற வச்சு சாமி பிரதட்சணம் வந்து தரிசனம் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் அந்த 21 தலைமுறைக்கு உண்டான 21 முறை விளக்கமும் சாமி திருக்கோவில் பிரதட்சணம் பண்ணுறது 21 முறையும் செய்கிறது இங்கே ஒரு அந்த காலம் தொட்டு நடந்துட்டு இருக்கு. 21 விளக்கு வச்சுட்டு 21 முறை கோயில வலம் வந்தாங்க. வலம் வந்து ஆமா 21 தலைமுறைக்கு உண்டான முன்ஜென்ம பாவங்கள்லாம் தெரிந்தோ தெரியாததோ இல்ல முன்னோர்கள் செய்த பாவங்களை யாவும் நிவர்த்தி ஆகும் என்பதற்காக அதற்காக செஞ்சுட்டு பாவ மன்னிப்பு பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
அப்புறமா இங்க ஸ்தல விருட்சமா இருக்கு இல்லீங்களா, வன்னி மரம். வன்னி மரம் ஸ்தல விருட்சமாக இருக்கு. அது எவ்வளவு வருஷத்து பழமைங்க? இது சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இருக்கு. 800 வருஷமா அந்த வன்னி மரம், வன்னி மரம் அப்படியே இருக்கு. வன்னி மரமும் சுவாமி இருந்த பொழுதுல இருந்து வன்னி மரம் அப்படியே இருக்கு. வன்னி மரம், வில்வ மரம், வில்வ. இந்த வில்வ மரமும் இது வந்து வன்னி மரம். 800 வருஷம் பழமையான இந்த மரங்கள வந்து இவ்வளவு அழகா பாதுகாத்து வச்சிருக்காங்க. பிருத்விலிங்கம் காஞ்சிபுரம், அப்புலிங்கம் திருவானைக்காவல், தேயுலிங்கம் திருவண்ணாமலை, வாயுலிங்கம் காலத்தி, ஆகாயலிங்கம் சிதம்பரம். இங்க லிங்கம்லாம் பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு கோயில். ஓம் நம சிவாய. யுவர்ஸ், நான் இன்னைக்கு 500 இடத்துல மன்னீஸ்வரன்ற கோயிலுக்கு வந்திருக்கேன். இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு என்ன அப்படின்னா, அன்னி அப்படின்ற ஒரு வேடனை சிவன் வந்து மன்னிச்சதனால இங்க மன்னீஸ்வரர்னு அழைக்கப்படுற மன்னீஸ்வரர் உடனுரை அருந்தவ செல்வியா இங்க காட்சியளிக்கிறார். இந்த கோயிலோட இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, 21 விளக்கு பத்த வச்சுட்டு 21 முறை இந்த கோயிலை வலம் வந்தீங்கன்னா 21 தலைமுறைக்கு செய்த பாவங்களும் கர்மாக்களும் மன்னிக்கப்படும். ஸோ அதனால நீங்க எல்லாரும் இந்த கோயிலுக்கு வந்து 21 தீபம் பத்த வச்சுட்டு 21 முறை இந்த கோயிலை வலம் வந்து கடவுளை தரிசனம் பண்ணிட்டு போங்க. உங்களுடைய பாவங்களும் கர்மாக்களும் மன்னிக்கப்படும். ஓம் நம சிவாய.
நினைக்கிறேன்.